வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கன்னடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது இயற்கையோடு இணைந்த வாழ்வு, லைஃப் இன் ஹார்மனி வித் நேச்சர். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை திருமதி கலாவதி பி அம்மா அவர்கள், பெங்களூரு விமானப்புற ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட எல்பி சாஸ்திரி நகர் தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும், கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு 2004 தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு 2010 வரை ஊட்டி ஸ்கை தவ மையத்திலும், 2010 விமானப்புறா ஸ்கை அறக்கட்டளை மூலமாக துணை பேராசிரியராகவும் பயிற்சி முடித்து ஆக மொத்த 16 தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். பேசுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்டும், இறைவாய் என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்வேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நிற்பாய். முன்னை சேர் வினை தூய்மிக்கே முயன்று அறநெறி வாழ துணை நிற்பாய். வாழ்க வளமுடன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜூம் இணைப்பில் கலந்துள்ள அனைத்து அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த அற்புதமான மதிய நேரத்திலே, தெய்வீகமான நல்ல நாளிலே, இயற்கையோடு இணைந்து வாழ்தல் என்ற சிந்தனையை துவங்குகிறேன். தெய்வம் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன என்று பார்த்தால் அது இயற்கைதான் தெய்வமாகவும் எல்லா பாகமாகவும் இருப்பது என்பது தெரிய வருகிறது. இந்த அற்புதமான சிந்தனையை நாம் முழுவதுமாக நம்முடையதாக்கி கொண்டு வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு, அமைதி அனைத்தும் பெற்று வாழ எல்லா வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டுமாய் வாழ்த்தி வணங்கி நம்முடைய சிந்தனையை துவங்க இருக்கின்றோம். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் முதலில் இயற்கையை பற்றிய ஒரு தெளிவான அறிவு நமக்கு வேண்டும். இயற்கை என்பது எது? அந்த இயற்கையினுடைய மூலம் எது? அது எப்படி எல்லாமாக மலர்ந்தது? இயற்கையிலே இத்தனை ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றனவே, இதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? இந்த ஒரு சிந்தனையில் நாம் தெளிவு பெறும்போது மட்டும்தான் இயற்கைக்கு ஏற்ற வகையிலே நம்மால நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இன்று உலகம் முழுவதிலும் நாம் பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களாலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளாலும் துன்பமுற்று வாழ்வதற்கு எது காரணம் என்றால், இயற்கையை மதிக்காது செயலாற்றி அந்த இயற்கையிலிருந்து முரண்பட்டு நாம் வாழ பழகி கொண்ட ஒரு பழக்கம்தான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம். அப்போ இயற்கை என்பதும் இறைநிலை அல்லது இறைவன், தெய்வம் என்பது வேறா என்று கேள்வி கேட்டார். எல்லாமே ஒன்றுதான். எந்த ஒன்று தன்னில் தொடங்கி தானா எல்லாமாக மலர்ந்ததோ, எந்த ஒன்று தன்னில் மலர்ச்சி பெற்ற அணுமுதலாய் அன்றங்களாய் கோள்களாய் உயிரினங்களாய் அசையும் அசையா அனைத்துமாய் உள்ள அத்தனையும் இயக்க ஒழுங்கோடு நடத்தி கொண்டிருக்கிறதோ அதுதான் தெய்வம் அல்லது இயற்கை. இதைத்தான் நம்முடைய ஆசான் அருட்தந்தி அவர்கள் இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாக உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகிர்கின்றாய். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் இறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே என்று எழுதுகிறார். இயற்கையிலே இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று
மனித அறிவுக்கு எட்டுவது, இன்னொன்று மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனிதனால் புலன்களுக்கு எட்டக்கூடியவற்றை மனதால் யூகித்து அறியக்கூடியவையும் சராசரி மனிதனால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, பூமி இருக்கு. இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் வருவதனால அமாவாசை வருது, பௌர்ணமி வருது. இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மனால ஓரளவு யூகிக்க முடிகிறது. இப்போ ஒரு விதையை போடுகிறோம், அதுதான் பெரிய விருட்சமாக வருது, இது தெரியுது. இரவு பகல் உண்டாகிறது தெரியுது. இந்த கடலிலே அலைகள் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிறது. பூமியின் சுழற்சியின் காரணமாக பல்வேறு விதமான நிலைகள் பூமியில் மாறிக்கொண்டிருக்கிறது. பூமியிலே ஈர்ப்பு விசை இருக்கிறது, அதுதான் நம்ம எல்லோரையும் ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. இது போன்ற அறிவு காலம் காலமாக நம் முன்னோர்கள் சொன்னதனாலே நம்ம எல்லோருக்கும் விளங்கி கொள்ள முடிகிறது. இப்படி நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஓரறிவு தாவரமோ அல்லது ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐயறிவு கொண்ட விலங்கு, பறவைகள், இந்த மாதிரி ஜீவரகாசிகள் உணர முடியுமானா? நிச்சயமா உணர முடியாதுங்க. ஏன்னா அதை உணரக்கூடிய மனம் என்ற ஆற்றல் சிறப்பான ஆற்றல், இயற்கையின் உச்சக்கட்ட ஆற்றல் அந்த ஜீவராசிகளிடம் இல்லை. ஆனால் இயற்கையின் உச்சம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு இல்லாத ஒரு பண்பு அந்த ஓரறிவு தாவரம் தொடங்கி ஐயறிவு விலங்கு வரைக்கும் இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தால், ஐயறிவு ஜீவராசிகள் எப்பொழுதுமே இயற்கையோடு இணைந்தேதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றன. இயற்கை பற்றி அறியக்கூடிய அறிவில்லாத அந்த ஜீவராசிகள் எப்பொழுதுமே இயற்கையை பாழ்படுத்துவதில்லை. ஆனால் இயற்கையின் உச்சம் என்று சொல்லக்கூடிய மனம் என்ற பேராற்றலை பெற்ற மனிதன் இந்த அழகிய இயற்கையின் கொடையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பாழ் செய்து கொண்டிருக்கிறார். பாழ் செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் சத்தியமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்போ மனம் என்ற ஆற்றல் இயற்கையினுடைய உச்சக்கட்ட ஆற்றல், இறைநிலையின் நுண்பகுதி என்று நமது ஆசான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மனம் பெற்ற மனிதன் அந்த மனதிற்கு இதமாக வாழத் தெரிகிறதா, அல்லது மற்றவர்களுடைய மனதுக்காகவாவது இதமாக வாழத் தெரிகிறதா, எண்ணம் சொல் செயலாலோ வாழ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக தான் இருக்குது. நாம நியூஸ் பேப்பரிலும் அல்லது மீடியாக்களிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் கேள்விப்படக்கூடிய விஷயங்களையும் எப்படி இந்த மனிதனால இப்படி ஒரு தவறெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நாம அதிர்ச்சியடைய கூடிய வகையில இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனமதி இயற்கையின் மாம்பெரும் நிதியலோ, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமாம். அப்போ மனம் என்ற பேராற்றல் படைத்த மனிதன் அந்த மனதிற்கு இதமாக வாழ தெரியாதனாலேதான் சமுதாயத்திலே இத்தனை குற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்போ மகரிஷி அதனாலே தாங்க உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக மனிதனை மனிதனுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். மனிதன் தன்னுடைய சிறப்புகளை உணரும் போதுதான், அறிவிலே உயரும் போது மட்டும்தான் தானும் அமைதியாக மற்றவர்களுக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய வகையிலே தம்முடைய வாழ்க்கையை அவன் வாழ பழகுவான். அப்போ என்ன பண்ணிட்டாரு, விலங்கின தன்மையிலேயே ஐந்து புலன் உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித அறிவை உயர்த்தி தன் மூலமான மெய்ப்பொருள் அறிவையும் இயற்கை பற்றிய அறிவையும் பெற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திலே மனம் என்ற பேராற்றலின் அதனுடைய இயக்கத்தை உணர்ந்து அதனுடைய இயக்க வேகத்தை மெல்ல மெல்ல படிப்படியாக குறைக்கக்கூடிய மன அலைச்சுழல் விரைவு வேகத்தை குறைத்து தன்னில் லயமாகும் தவப்பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ அறிவுக்கு நான்கு நிலைகள்னு சொல்றாங்க. அறிவுக்கு நான்கு நிலை, ஒன்று
இயற்கை தேவை அவை மட்டும் நிறைவு கொள்ளல். அதாவது பசி, தாகம், தூக்கம் அல்லது இதை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதிலேயே ஒரு நிறைவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. ஐயறிவு ஜீவராசிகளுக்கு தான் இந்த நிலை. அதாவது உணவு, உறக்கம் அல்லது ஓய்வு எடுத்துக்கும், அப்புறம் திரும்பவும் தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கும். இப்படியே அந்த நிலையிலேயே வாழக்கூடியது தான் ஐயறிவு ஜீவராசிகள். ஆனால் மனிதனும் இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில் தான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் நிலை, அறிவினுடைய ஆரம்ப நிலைங்கிறாரு. இரண்டாவதாக, பொறிப்புலனால் இயற்கை எழில் ரசித்தல். இயற்கையிலே இந்த மலை இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த கடல் இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த பாலைமனம் இவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு அந்த சந்திரனை பார்த்து, சூரியனை பார்த்து, பிரபஞ்சத்தை பார்த்து, ஒவ்வொன்றையும் ஒரு பூ மலர்ந்திருக்கிறது அதை பார்த்து, இது இவ்வளவு அழகாக இருக்கிறது, இயற்கை இப்படியெல்லாம் அந்த அழகையெல்லாம் தனக்குள்ளே வச்சிருக்குது அப்படின்னு நினைச்சு ரசிக்க ஆரம்பிச்சானா, அதனுடைய அறிவு அப்போதான் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது இரண்டாவது அறிவின் நிலை அப்படின்னு இதுக்கு நம்ம மகரிஷி அழகா சொல்றாரு. ஒரு மலரோடு அவர் அணுகும் போது அந்த மலரோட தன்மைக்கு தன்னோட தன்மையை அணுகுகிறார், அந்த மலரோட அணு அளவிற்கு அதனோட இணைகிறார். அதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு. அப்போ அந்த மலர்கிட்டே இருந்து என்னெல்லாம் ரகசியங்கள், அதனோட உற்பத்தி ரகசியங்கள், அதனோட தோற்றம், அதனோட மலர்ச்சி எல்லாமே தன்னோட தன்மைக்குள்ள ஊடுருவி செல்வதனால எல்லா அண்ட ரகசியங்களையும் அவர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்தது மூன்றாவது அறிவு. அதாவது அறிவின் நிலையிலே இன்னும் சற்று உயரக்கூடிய நிலை மூன்று. பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்கள் அறிந்து கொள்ளல், அறிவித்தல் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பகுத்தறிவு என்று ஒன்று என்ன? பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் என்று மகரிஷி சொல்வார். ஒரு பண்பாடு என்ற ஒன்று ஒரு மனிதர்க்குள்ளாக உருவாக வேண்டும். அதிலே உயர்வு வர வேண்டும் என்றால் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்ற ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பகுத்து பார்த்தால் நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே அணுக்களினுடைய கூட்டு. நம்முடைய இந்த உடல் அணுக்களினுடைய கூட்டு. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோடானு கோடு அண்டங்கள், உயிர்கள் அனைத்துமே அணுக்களுடைய கூட்டாகத்தான் இருக்கிறது என்ற பேருண்மையை உணர்ந்து கொள்கிற போது, அந்த அணுக்களினுடைய சேர்க்கைக்கு தகுந்தவாறு பல்வேறு தோட்டங்களாக இந்த இயற்கை மலர்ந்துள்ளது என்ற அந்த இயற்கை ரகசியத்தை உணர்ந்து, அந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் உணர்ந்த அறிவின் நிலையிலேயே இந்த விண்ணாகிய அணுவிற்கும் மூலம் எது என்ற ஒன்றை நோக்கி நம்முடைய அறிவு உயரத் தொடங்குகிறது. அப்போ எல்லாமே அணுக்களினுடைய கூட்டு. அது கடலாக, மலைகளாக, பாலைவனமாக, சமவெளிகளாக, புல்வெளிகளாக, பார்க்கக்கூடிய புழு முதலாய் மனிதன் வரை, செடி கொடிகளாக, அனைத்துமே அணுக்களினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவற்றுக்குள்ளாக மனம் ஊடுருவி சென்று ஒவ்வொன்றும் அற்புதமாக அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை எல்லாம் காணும் பொழுது அற்புதமான அமைதியான ஒரு ஆனந்தமான நிலை தன்னுள்ளாக மனிதனுக்கு அமைந்து போகிறது. தான் உணர்ந்த அந்த அமைதியை, ஆனந்தத்தை, இயற்கை ரகசியங்களை தன்னில் உணர்ந்து, தன்னில் அறிவின் மேன்மைக்கு எழுந்து நின்று, அந்த அறிவின் நிலையில் பிறருக்கு அந்த உண்மைகளை உணர்த்தி அவர்களின் அறிவையும் உணர்த்தக்கூடிய உன்னதமான பணிதாங்க மூன்றாவது அந்த நிலை என்று சொல்றார். அதுதான் என்ன சொல்றாருன்னா, இயற்கை ரகசியங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளல், அவற்றை பிறருக்கு அறிவித்தல் என்கிறார். நான்கோ, அப்பால் அத்தகைய இயற்கைக்கு மூலம் நாடி அறிவதற்கென்றே அறிவழிந்த நிலையில் மேலும் அறிந்தவற்றை அன்போடு பிறருக்கு உரைத்தல். இதுதாங்க ரொம்ப முக்கியம். கோடானு கோடி அண்டங்களாக, தோற்றங்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே விண்ணினுடைய கூட்டு.
பெற்றால் அந்த விண்ணிற்கும் மூலமான பொருள் ஏது என்றால் அறிவு நுணுகி நின்று ஆராயும் பொழுது அந்த விண்ணுக்கும் மூலமாக இருப்பது மெய்ப்பொருளாகிய தெய்வம், இறைநிலை, பிரம்மம், அகண்டாகாரம், கோடான கோடி அண்டங்களை தன்னுள்ளாக தாங்கி கொண்டு அவற்றை இயக்கி கொண்டிருக்க கூடிய அந்த பேராதார பொருள்தான் அனைத்துமாக மலர்ந்திருக்கிறது என்ற இயற்கையின் மூலத்தை உணர்ந்த அந்த பேரறிவிலே நிறைந்து நிற்கும் பொழுது அங்கே ஊற்றெடுக்க கூடிய அன்பும் கருணையும் தன்னுடைய இயல்பாக அன்பும் கருணையும் தன்னுளாக நிறைந்த ஆனந்தமான மனநிலையிலே அவற்றை பிறருக்கு அன்போடு உரைத்து அவர்களுக்கும் அந்த தன்மையை அவர்களுக்குள்ளாக உணர்த்தி கொடுக்கக்கூடிய உன்னதமான பணி இதுதான் தெய்வ தொண்டுன்னு சொல்றார் மகரிஷி. இறைப்பணி என்றும் சொல்கிறார். யார் ஒருவர் இயற்கைக்கு மூலமான மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த அறிவின் நிலையினுடைய உச்சத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம மகரிஷிங்க. இந்த நான்கு நிலை அறிவிலே நாம் எல்லாம் எங்கே இருக்கோங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான். அப்போ இந்த மாதிரி நமக்குள்ளாக நாம் அறிவு நிலையிலே உயரும் போதுதான் இருந்து முரண்படாம நாம் வாழும் பொழுது நாம் இறைநீதிக்கு உட்பட்டு வாழ்கின்றோம் என்ற உன்னதமான அமைதியான ஆனந்தமான பேரின்பமான ஒரு நிலையை நமக்குள்ளாக நாம் நிலைப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ எதிலெல்லாம் நாம் எப்படி இருக்கணும்? இயற்கை என்பது நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பசி என்பது இயற்கை, அதற்கு உணவு வேண்டும். ஆனா எந்த உணவு எனக்கு ஏற்றது, எந்த நேரத்திலே சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். அதே போல தூக்கம், தூக்கம் என்பது இயற்கையினுடைய ஒரு கட்டாய ஓய்வு, இந்த உடலுக்கு தேவைப்படுகிறது. அதனாலேதான் இரவு பகல் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வையே இயற்கை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இரவிலே வேலை பார்க்கிறாங்க, பகலிலே தூங்குறாங்க. இன்னைக்கு பல்வேறு விதமான உடல் ரீதியான ரசாயன மாற்றங்களுக்கு இதுதான் காரணம். அங்கே இயற்கையிலிருந்து மனிதன் முற்றிலுமாக முரண்பட்டு வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, எத்தனை பேருக்கு, எத்தனை பெண்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் காரணமாக இருக்கு. இதன் மூலமாக தாம்பத்தியத்திலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே பல்வேறு சிக்கல்கள் உருவாகிறது. இதற்கெல்லாம் எது காரணம்? இயற்கையிலிருந்து, இயற்கை நீதிக்கு உட்படாம நாம வாழ பழகி கொண்டோமுங்க. இப்போ இனியாவது அறிவிலே உயர்ந்து எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிடணும், இந்த ஐந்தில் அளவு முறைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை முழுமையாக ஒரு சராசரியான நிலையிலே நிறுத்திட்டாலே போதுங்க. அப்போ என்ன சொல்றாரு? எந்த ஒன்றிலும் அளவு முறை வேண்டும், உழைப்பு அதிலேயும் ஒரு அளவு முறை வேண்டும். இயற்கையினுடைய ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றலையும் அளவுக்கு மீறி பாழ்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய உழைப்பு இருக்கக்கூடாது. அதே போல புலன் இன்பம், தாம்பத்திய உறவோ அல்லது ஐந்து புலன்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய எந்த ஒரு இன்பமோ நமக்கு துன்பமாக விளையாத வகையிலே நாம் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது எண்ணம். எண்ணம் என்பது அழகா மகரிஷி சொல்வாரு, இயற்கையினுடைய உச்சக்கற்ற ஆற்றலே எண்ணம் தான். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும்பார், எண்ணமே இயற்கையினது சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும்பார், அப்போ மனதை விரிச்சு எண்ணத்தாலே அகண்டாகாரத்திலே இணையும் பொழுது கோடான கோடி அண்டங்களையும் நமக்குள்ளாக அடக்கி கொள்ளக்கூடிய ஓர் எண்ணம் நமக்குள்ளாக அப்படியே அகக்காட்சியாக நிலை கொண்டு நம்மளை ஆனந்தத்திலேயே ஆழ்த்துது. அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற எண்ணத்தை எப்பொழுதும் இறைவனோடு இணைத்து இறைநீதிக்கு முரண்படாத வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம வாழ பழகிக்கணும். அப்போ அளவு முறை எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யாமே நம் மனதுக்கும் பிறருடைய மனதுக்கும் இதமான இயல்பான இனிமையான வார்த்தைகளை பேசுதல்
இவை அனைத்தும் சேர்ந்த அறவாழ்வே இயற்கையோடு இசைந்த வாழ்வாக அமையும். அத்தகைய வாழ்வை பெற நாம் முயற்சி செய்வோம், முயற்சி பயிற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வள்ளலார் சொன்ன இந்த இனிய தீபாவளி என்பது என்னவென்றால், வள்ளலார் கூறிய உண்மையான தீபாவளி என்னவென்றால், அகல் என்றால் தேகம், எண்ணெய் என்றால் ரத்தம், திரி என்றால் சுக்கிலம், பிரகாசம் என்றால் ஆன்மா, உன்னில் பிரகாசிக்கும் ஆன்ம பிரகாசமே உண்மையான தீப ஒளி என்று அழைக்கப்படும் தீபாவளி என்று கூறி இந்த தீபாவளி நன்னாளிலே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். அருமை அருமை அருமையான சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறீர்கள். இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்ற தலைப்பிலே வேதாத்திரியம் என்ன கூறுகிறது அதை நாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்ற நோக்கத்தோடு பார்க்கும்போது என்னென்ன கருத்துக்கள் வருகிறது என்பது நீங்கள் மிக அழகாக தெளிவாக இனிமையான தமிழை எளிமையாக உரையாற்றியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். இப்போது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, இன்று மாலை 4:15 பஞ்சபூத நவகிரக மெடிடேஷன், 4:45 உலக அமைதிக்காக 108 கன்னடத்திலே வாத்து இருக்கின்றோம், 4:55 கன்னடத்திலே கௌரி அவர்கள், சை ப்ரொஃபஸர் கௌரி அம்மா அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள் நோபல் லைஃப் என்ற தலைப்பிலே. அதில் அனைவரும் இணைவோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சிகள் நாளை 2:00 ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சாய்ராம் ஆத்மஸ்ரீ அம்மா அவர்கள் தன் முனைப்பு ஈகோ என்ற தலைப்பிலே உரையாற்றியிருக்கிறார்கள். கன்னடத்திலே 4:15 தவம். ஸ்கை ப்ரொஃபஸர் வெங்கடராமன் பி அவர்கள் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் சமாஜ சுதாரணைகளும் என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்றியிருக்கிறார்கள். அனைவரும் அதில் இணைவோம். அம்மாவிடம் தனது கருத்தையும் கேள்வியும் கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். ஜெகதீஸ்வரன் ஐயா அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. ஜெகதீஸ்வரன் ஐயா அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. நீங்க ஜெகதீஸ்வரன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பேசுங்க ஐயா. அம்மையார் அவர்கள், கலாவதி மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்பிளா இருந்தாலும் நல்ல தலைப்புல நல்ல ஒரு சொற்பொழிவை இன்னைக்கு நிகழ்த்தி இருக்கீங்க. ரொம்ப நல்ல சிம்பிளா இருந்தது மேடம். நல்லா பரவாயில்ல. நல்ல ஒரு அதான் அந்த கருத்துக்களுக்கு தான் சொன்னேன். சிம்பிளா இருந்தாலும் அந்த கருத்துக்கள் வந்து எல்லாம் உள்ளத்துல படுறபடி நல்ல ஒரு கருத்துக்களா சொன்னாங்க. அது வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்க சொற்பொழிவு எல்லாம் ஆற்றணும். அத என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் உங்களுக்கு உண்டது. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். அம்மாவிடம் பேச விரும்புவர்கள், தங்கள் கருத்துக்களை கூற விரும்புவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி கேட்கலாம். அம்மா முடிச்சுக்கலாங்களா? ஆ முடிச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அனைவரும் பெரிய நிலைக்கு வரவும். இன்றோடு நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கலாவதி பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு
வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தளபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய தளபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வள வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இப்போது உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.